28 February 1948 என்ற இந்நாள் இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் இராணுவ வீரர்கள் தம் தாய் நாடான பிரிட்டனுக்கு திரும்பிச் சென்ற நாளாகும். 17 August 1947 அன்று தம் நாட்டிற்கு திரும்பிச் செல்ல தொடங்கின. ராயல் விமானப்படைகளின் பெரிய குழு ஒன்றும் இராணுவ அலகு ஒன்றும் இவ்வகையில் பம்பாயிலிருந்து கடல் வழியாக நாடு திரும்பின. படிப்படியாக திரும்பிச் செல்வதில் திரும்ப முடிவான முறையில் சோமர்செட் இளம் காலாட்படையின் முதல் பட்டாலியன் பம்பாய் வீதிகளில் அலங்கார அணிவகுப்பு நடத்தி இந்தியாவின் நுழைவாயிலில் தங்கியிருந்தது. விடைபெறுவிழா கொண்டாட்டத்தின் போது புதிதாக உருவாக்கப்பட்ட இந்திய இராணுவத்தின் அலகுகள் மரியாதை அணிவகுப்பை நடத்தின. இந்தியா மற்றும் பிரிட்டிஷ் இராணுவத்தினரின் இசைக்குழுக்கள் படை வணக்கங்களை பரிமாறிக்கொண்டன. மற்ற நாட்டின் தேசிய கீதத்தை அவை இசைத்தன. பிரிட்டிஷ் இராணுவ வீரர்களுக்கு பிரிவு பரிசுகளாக எண்ணெய் ஓவியங்களையும் இந்திய மூவர்ண கொடிகளையும் இந்திய நுழைவாயிலின் வெள்ளியால் செய்யப்பட்ட மாதிரிகளையும் இந்தியா அளித்தது. ராஜா சிங் இந்தியா விடுதலை ஆனதும் பம்பாயின் முதல் கவர்னராக இருந்த ராஜா மகராஜ் சிங் மவுண்ட்பேட்டன் பிரபுவின் வாழ்த்துச் செய்தியையும் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நேரு அவர்களின் வாழ்த்துச் செய்திகளையும் அந்த அணிவகுப்பு கொண்டாட்டத்தில் வாசித்தார். ஃபார் ஓல்ட் டைம் சேக் என்ற ஸ்காட்டிஷ் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட பாடலான புகழ்பெற்ற ஆல் லாங் சினி என்ற விடைபெறு விழா பாடலின் இசைக்கேற்ப பிரிட்டிஷ் துருப்புக்களின் கடைசி அணிவகுப்பு நடைபெற்றது. இந்தியாவின் நுழைவாயில் வழியாக அணிவகுத்து சென்று ஆஸ்திரேலிய பேரரசு என்கிற கப்பலில் தனது தாய் நாட்டிற்கு பயணமாகினர். இதே 28 February அன்று 1963 மறைந்த இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு நமது அஞ்சலிகளை செலுத்துவோம். மகாத்மா காந்தியின் ஆதரவாளரான பிரசாத் அவர்கள் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தால் உப்பு சத்தியாகிரகத்தின் போதும் வெள்ளையெண்ணெய் வெளியேறு இயக்கத்தின் போதும் சிறைப்படுத்தப்பட்டார். இந்தியா விடுதலையானதும் 1947 அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1950 இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரானார். இந்தியாவின் கல்வி வளர்ச்சியை ஊக்குவித்தார். 1957 மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவரை 2 முழு பதவி காலத்தையும் முழுமை செய்தவர் இவர் மட்டுமே. இவர் நீண்ட காலமாக 12 அந்த பதவியை அணி செய்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதல்களை இவர் உருவாக்கினார். இன்றும் அவை பின்பற்றப்படுகின்றன. அவர் காலமான போது இந்தியா முழுவதும் துக்கித்தது. அவரது சுயநலமற்ற வாழ்க்கைக்கும் இந்திய மக்களுக்காக முழுவதும் ஒப்பு கொடுத்த தன்மைக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போதைய நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் ஹுக்கும் சிங் அவர்கள் இப்படி அஞ்சலி செலுத்தினார். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மாபெரும் விடுதலை போராட்ட வீரர், உறுதியான தேசபக்தர், அரசியல் நிர்ண சபையின் தலைவராக பொறுமையாகவும் தொலைநோக்கு பார்வையுடனும் பல உரையாடல்களை அவர் வழி நடத்தினார். கடுமையான தொடக்க பருவத்தில் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக அவர் ஆனார். அவர் ஒரு பணிவுடன் கூடிய அறிவாளி, மனிதாபிமானி. அவர் ஏழைகளிடமும் தாழ்ந்த நிலையில் இருந்தவர்களிடமும் பணி செய்ததால் அவர்களுடைய துன்பங்களை நன்கு புரிந்து கொண்டவர். குடியரசுத் தலைவர் அலுவலகத்தின் கௌரவத்தை அவர் பராமரித்தார். எனினும் எளிமையான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். அரசியல் அமைப்பின்படியான அரசின் தலைவராக பல அடிப்படைகளையும் பல மரபுகளையும் உருவாக்கியவர் அவர். ராஜ்யசபையில் அதன் தலைவரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் ராஜன் பாபுவின் உயர்ந்த தன்மைகளை புகழ்ந்துரைத்தார். ராஜேந்திர பிரசாத் அவர்கள் முழு கணவான் என்றும், இந்திய வாழ்க்கையின் ஒரு உயர்ந்தபட்ச உருவகம் என்றும், நல்ல இந்தியனின் அடையாளம் என்றும் சொல்லப்படும் புகழுரைகள் எல்லாம் மற்ற எவரையும் ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்குத்தான் மிக உண்மையாகும். நமது நாட்டின் வளர்ச்சியின் வரலாற்றில் அவரது தேசத்துண்டு முன்பே ஒரு சகாப்தமாக உருவாகிவிட்டிருந்தது. தியாகி சுர்சி அவர்களையும் இன்று நினைவு கூறுவோம். 1859 February 28 அவர் காலமானார். 1857 நடந்த முதல் சுதந்திர போரில் அவர் தன் மகன் பீம் நாயக்குடன் கலந்து கொண்டார். பீம் நாயக் மத்திய பிரதேசத்தின் நிமார் குழுவின் முக்கியமான தலைவராவார். அவரது தலைமையிலான பெரும் படையுடன் பிரிட்டிஷ் துருப்பு கடுமையாக போரிட்ட பிறகு 8 February 1859 சலுடாவுக்கு அருகில் அவர் பிரிட்டிஷ் துருப்பால் பிடிக்கப்பட்டார். அவர் சிறை செய்யப்பட்டு மண்டலேஸ்வர் கோட்டையில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதை செய்யப்பட்டார்.
சிறையிலேயே அவர் 28 பிப்ரவரி 1859 காலமானார். அந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீராங்கனைக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம்.